எந்த கேரக்டரும் அவருக்காகவே அந்த படத்தை மாற்றிக்கொள்வார். 15 வருடத்திற்கு முன்பு இதே இடம் வெயில் படத்துக்கு இசையமைப்பாளராக அறிமுகமானவர். இன்று இதே இயக்குநரிடம் இதே வருடத்தில் ஜெயில் படத்தில் கதை நாயகனாக வருகிறார். படத்துக்கு படம் தன்னை வேறு ஒரு தளத்திற்கு அடித்து நொறுக்கி அழைத்து செல்லும் இசையமைப்பாளர் நடிகர் பல விருதுகளை வெற்றி குவியலாக குவிக்க போகும் இசையமைப்பாளர் நடிகர் ஜி வி பிரகாஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்டாக 15 இயர்ஸ் முன்னாடி இதே பிரசாத் லேப்ஸில் தான் வந்து வெயிலுடைய ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு அப்போ எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன பையனாக உட்காந்து ரொம்ப எக்ஸைட்டடாக நீங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு சாங் ஸ்க்ரீனிங்க்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னை வந்து மியூசிக் டைரக்டராக ரொம்ப சின்ன பையன்றதுனால நிறைய பேர் என்னை வந்து வேணாம் எதுக்கு இந்த பையன் ரொம்ப இஸ் டூ ஸ்மால் ஃபார் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அடம் பிடிச்சி எனக்கு ஜிவி தான் வேணும் அப்படின்னு எனக்காக நின்று என்னுடைய முதல் பட வாய்ப்பு எனக்கு வசந்த பாலன் சார் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார், பிகாஸ் ஃபஸ்ட் ஃபிலிம்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் அதுவும் ஒரு சச்ச ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம். வெயில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இரானியன் சினிமா மாதிரி நம்ம 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 தமிழ் சினிமாவுக்கு இரானியன் சினிமாவுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் வசந்த பாலன் சார். ஐ ஃபீல் ஹி இஸ் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் மேக்கர், இந்தியாவுடைய ப்ரைட் அவர். ஆக்சுவலி இஸ் அ கிரேட் ஃபிலிம் மேக்கர் அண்ட் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மெசேஜ், ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்லுவார், இல்லை ஒரு லைஃப் பற்றின ஒரு பதிவு சொல்லுவார், ஒரு சேலஞ்சிங் இந்தியாவிலேருந்து நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர். வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இன்னைக்கு உலக லெவல்லையும் சரி இந்தியா லெவல்லையும் சரி திஸ் மெசேஜ் வந்து இட்ஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இது வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறது, இப்போ எப்படி ஒரு ஜெய்பீம் அந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் வந்து கொண்டாடப்படுதோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு 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 பொலிட்டிக்கல் மெசேஜஸ் சொல்லுதோ, இந்த ஃபிலிம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜை சொல்ல போகுது. இது 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 வந்து அதை நீங்கள் அந்த அந்த பதிவை நீங்கள் ஃபிலிம் வரும்போது பார்ப்பீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க மக்கள்கிட்ட நிறைய படங்களை. அதனால நான் சிதார்கிட்ட கூட சொன்னேன், இன்ஃபேக்ட் முன்னாடியே ஃபிலிம் ரிலீஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடியே கூட நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு நம்ம ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் கொடுப்போம், அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போவாங்க, இது அவங்களுக்கு அவங்க கொண்டு போகிற படம் இது அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே ஐ ஃபீல் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை இந்த படம் வந்து ஒரு பெரிய பெரும் வழியை வந்து தாங்கி கொண்டு பண்ணியிருக்கோம். இந்த 3 வருஷம் பெயின் இருக்குது இதில். வசந்த பாலன் சாருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸாக நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஹெல்த் இஷ்யூஸை நம்ம ப்ரொடியூசர் சார் ஸ்ரீதரன் சார் அவருக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய பெயினை வந்து தாங்கி கொண்டு தான் இந்த படத்தை வந்து சுமந்திருக்கோம், எல்லாருமே சுமந்திருக்கோம். பி டி செல்வகுமார் சார், நந்தன், ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு அதுக்காக அவர் அத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு, அண்ட் அந்த கேமராமேன் கணேஷ், தி ஆர்ட் டைரக்டர், த மேனேஜர்ஸ் எல்லாருமே அந்த படத்தில் எல்லா யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே அவ்வளோ இஸ் ஸ்டில் தேர் ஹோப்பிங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த இந்த ஃபிலிம் வில் பி வர்த் இட், டெஃபினட்டாக ஒரு ஒரு வர்த்தான ஃபிலிமாக இருக்கும். மியூசிக்காகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸாகவும் சரி, ஒரு ஒரு நாளும் அந்த படத்தில் மேக்கப் போடுறது கொண்டு 1 மணி நேரம் ஆகும். பட்டினம் ரஷீத் சார் வந்து இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக மேக்கப் பண்ணாங்க, சச் எ கிரேட் மேக்கப் மேன். அவர் 1 ஹவர் எவ்ரி டே காலையில் இப்போ 8 மணிக்கு அசம்பிள்னா 7 மணிக்கே நான் வந்துடணும், 1 ஹவர் அந்த மேக்கப் போடுவோம் டு கிரியேட் தட் லுக் அண்ட் தட் இமேஜ் அந்த ஃபிலிம்காக. அண்ட் அங்கே வாழ்ந்தோம், அந்த ஏரியாலே போய் வாழ்ந்தோம். வி நோ ஹவு மச் அது எவ்வளோ பெரிய இந்த இடம் மாற்றுதலும் இந்த அந்த இந்த கான்செப்ட் வந்து எவ்வளோ பாதிப்பு கொடுத்துருக்கு எத்தனை குடும்பங்களுக்குன்றது வந்து இந்த படம் பெருசாக பதிவு பண்ணியிருக்கு. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் உலக அளவில், இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிலிமாகவும் ஸ்ட்ராங்கான மெசேஜாகவும் இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் கம்ஸ் சூன், நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் வரணும்னு. ஒரு கோல்டன் ஒரு கோல்டன் ஒரு கோல்டன் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன், பார்த்ததுனால நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், இதை நீங்கள் தான் அடுத்த லெவல் கொண்டு போகணும். தேங்க்யூ. ஒரு படம் எடுப்பதை விட ஒரு படம் வெளியிடுவதில் எத்தனை சிரமம் சிக்கல் என்பது அனைவருக்கும் தெரியும். ஜெயில் படத்தை வெற்றிகரமாக டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிட உள்ள தயாரிப்பாளர் ஸ்ரீதரன் மரியதாஸ் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் உங்க கூட பேச முடியாது, இருந்தாலும் சில விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கல ஆசைப்படுறேன். இந்த படத்தை வந்து பிடி அவர்கள் சொன்னாங்க, வசந்த பாலன் டைரக்ஷனில் இந்த படம் பண்ணலான்னு. ஸோ அவர் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். வந்து நான் அவர்கிட்ட கதை கேட்டுட்டு சொன்னேன், ஓகே பண்ணலான்னு. என்னோட வே ஆஃப் டாக்கிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன்,
என் கூட பேசிட்டு வெளியில போயிட்டு பிடிஎஸ் கிட்ட சொன்னாரு, என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு. அப்பதான் பிடிஎஸ் சொன்னார், அவர் இப்படித்தான் ஸ்ட்ரெயிட்டா பேசுறாரு, நாங்கள் கரெக்டா பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறம் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹெல்த் கண்டிஷன் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு, அதுக்கப்புறம் பிடிஎஸ் தென் ஐ வாண்ட் டு தேங்க் பிடிஎஸ் அண்ட் வசந்த பாலன் அண்ட் ஜிவி, அவங்க எப்படியோ இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. நான் ஆஃப்டர் சிக்னஸ் ஐ கேம் பேக், நான் வந்து பேசினேன் ஜிவிட்டையும் வசந்தபாலன்ட்டையும், சார் நீங்கள் வந்துட்டீங்க சார் ரொம்ப நன்றி. நான் சொன்னேன் அப்போ நாங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்தால் அந்த ஆண்டவங்களை திருப்பி அனுப்பிடுவேன். அதுபோல் தான் நான் ரெண்டு வாட்டி மேலே போயிட்டு கீழே வந்துட்டேன். நான் கீழே வந்ததே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ ஜிவியும் வசந்தபாலனும் நீங்கள் சொல்கிற 100% ரைட்டுண்ணா. அப்புறம் இப்போ இந்த பேண்டமிக் வந்துருச்சு. ஸோ இந்த பேண்டமிக்கில் இருக்கும்போது வசந்தபாலன் சொன்னார், சார் ஓடிஎஸ்ஐ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம். நான் அப்போ சொன்னேன், நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸ் தான், இந்த படத்தை டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு பிரிங் ஆன் ஸ்க்ரீன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு. ஆண்டவன் கிருபையால் அந்த ஜட்ஜ் நம்மளை கிளியர் பண்ணிட்டாரு. நான் பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. நை December 9 யூ ஆர் ரிலீஸிங் திஸ் ஃபிலிம் ஆன் ஸ்க்ரீன். நீங்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. தேங்க்யூ வெரி மச். இயக்குநரின் உணர்வுகளை உள்வாங்கி வெளிச்சத்தின் விதைகளை நம் வெளிகளுக்கு காட்சியாக பதிவு செய்பவர் ஒளிப்பதிவாளர் சலீம். எங்கிட்ட மோதாத நானா படங்களில் சிறந்த ஒளிப்பதிவாக நேர்த்தியாக பதிவு செய்தவர். கூட்ட நெருக்கமான பகுதிகள் லைவ் லொகேஷன் என்று சிறப்புற காட்சியமைத்த ஜெயில் படத்தின் ஒளிப்பதிவாளர் கணேஷ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த வசந்தபாலன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. பிடிஎஸ் சார், ஸ்ரீதரன் சார், அப்புறம் படத்தோட கதாநாயகன் மியூசிக் டைரக்டர் ஜிவி சார், நந்தன் ராம், அப்புறம் அனைத்து என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். வசந்தபாலன் சாரோட ஒர்க் பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அவரும் படத்துக்கு ஒரு சினிமாட்டோட ட்ராவல் பண்ணுறது கிடையாது. அவரும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் ஒரு பார்த்துட்டே இருப்பார் அவரும். ஸோ இந்த படம் சான்ஸ் கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக்கிறேன்.